G-Trap 2.0 குசுபை விரட்டாது தேடி பிடிக்கும் G-Trap 2.0 மஸ்கிட்டோ கில்லர் சென்னை பள்ளிக்கரணை அடுத்துள்ள கோவிலம்பாக்கம் சுண்ணாம்புக்குளத்தூர் காகிதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததால் அங்குள்ள 1000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நாராயணபுரம் ஏரி நிரம்பி வெளியேறி தண்ணீர் பல இடங்களில் 4 அடி முதல் 5 அடி வரை சூழ்ந்து இருப்பதால் இயல்பு நிலை முடங்கியுள்ளது. நாராயணபுரம் ஏரிக்கு வரும் உபரிநீர் கால்வாயை ஆக்கிரமித்து பல வீடுகளும் அடுக்குமாடி குடியிருப்புகளும் கட்டப்பட்டதால்தான் இந்த பகுதி ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இவ்வாறு பாதிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஆண்டு பெருவெள்ள பாதிப்பின் போதே இந்த நீர்வழி தடங்களை முறைப்படுத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை தற்போதும் தொடர்கிறது. மழைக்காலங்களில் சென்னை புறநகரில் பாதிக்கப்படும் பகுதிகளில் ஒன்று பீர்க்கன் கரணை. ஏரி நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் வந்ததால் அப்பகுதி முழுவதும் சாலையிலும் தெருக்களிலும் தண்ணீர் ஆறு போல் ஓடுகிறது. இரும்புலியூர் பெரும்பாக்கம் பீர்க்கன்கரணை பகுதிகளில் உள்ள ஏரிகளில் கொள்ளளவு நிரம்பி உபரி கால்வாய் வழியாக குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் புகுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. முறையான வடிகால் இல்லாமல் 1000-க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்து இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. முடிச்சூர் படப்பை வரதராஜபுரம் அமுதம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 1000-க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை வெள்ளநீர் சூழ்ந்துள்ளது. 2015 மழை வெள்ளத்திற்கு பிறகு இந்த பகுதிகளில் ஏற்பட்ட பாதிப்பை சரிசெய்ய மழைநீர் வடிகால்வாய் அமைக்கப்பட்டது. ஆங்காங்கே அதில் உடைப்பு ஏற்பட்டிருப்பதால் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து குளம் போல் தேங்கி நிற்கிறது. அடுக்குமாடி குடியிருப்புகளில் முதல் மற்றும் 2 தளங்களில் வசிப்பவர்கள் மட்டும் தொடர்ந்து அங்கு இருந்து வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளுக்காக மட்டும் தீயணைப்பு துறையினர் பயன்படுத்தும் ரப்பர் படகு மூலம் வெளியில் வந்து சென்று பொருட்கள் வாங்கிச் செல்லும் சூழல் நிலவுகிறது. 100-க்கும் மேற்பட்ட கார்கள் இருசக்கர வாகனங்கள் நீரில் மூழ்கி உள்ளன. தொடர் கனமழை காரணமாக ஏற்பட்ட மழை வெள்ள பாதிப்புகளால் முக்கிய சாலைகளில் ஒன்றான மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் சாலையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் இருந்து வடியும் மழைநீர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நோக்கி பாய்வதால் சாலையின் பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் சாலையின் ஒரு பக்கம் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு ஒரு வழியில் மட்டுமே இரு திசைகளிலும் செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. மேலும் ஒரே திசையில் வரும் வாகனங்கள் எதிரெதிரே நின்று கொள்வதால் சில நேரங்களில் ஆம்புலன்ஸ் செல்வதிலும் கடும் சிரமம் ஏற்படுவதாக அப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர். ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கும் இந்த பகுதி பெரும்பாக்கம். பெரும்பாக்கத்தின் பெரும் பகுதி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில்தான் அமைந்துள்ளது. ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் மழைநீர் சூழ்ந்து வெள்ளம் வடிய ஓரிரு மாதங்கள் ஆகும் என்றாலும் இந்த பகுதியில் புதிது புதிதாக கட்டடங்கள் கட்டப்பட்டும் குடியிருப்புகள் உருவாகிக் கொண்டும் தான் இருக்கிறது.
சுமார் 25,000 குடும்பங்கள் வசிக்கும் சென்னையின் மிகப்பெரிய குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியான செம்மஞ்சேரி மற்றும் பெரும்பாக்கம் பகுதி வடகிழக்கு பருவமழையின் தீவிரத்தால் கடுமையான பாதிப்புகளை சந்தித்துள்ளது. செம்மஞ்சேரி குடியிருப்புகளில் மின் இணைப்பு பெட்டி மற்றும் குடிநீருக்கான மின் மோட்டார்கள் ஆகியவை தரைத்தளத்தில் அமைக்கப்பட்டிருப்பதால் தண்ணீர் சூழ்ந்து மின்சாரம் மற்றும் குடிநீர் வசதி முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் குடியிருப்புகளை சுற்றி சூழ்ந்துள்ள மழைநீர் செல்வதற்கு வழியில்லாமல் ஆங்காங்கே புதிதாக கட்டப்பட்டு வரும் பல தனியார் அடுக்குமாடி குடியிருப்புகளும் தனியார் நிறுவனங்களின் கட்டடங்களின் தடுப்பு சுவர்களும் நீர்வழி தடங்களை ஆக்கிரமித்துள்ளதால் அவற்றை JCB இயந்திரம் கொண்டு உடைத்து தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனா்.